வடக்கில் குழப்பம் நிலவுவதாக காட்டி இனவாதத்தை தூண்டுவதற்காக சிலர் பங்களாதேஷ் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தும் பழைய புகைப்படம் ஒன்றை பயன்படுத்தி வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபிவர்தன தெரிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டி வரும் இவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இதனை கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மாணவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை இனவாதத்தை நோக்கி திருப்ப வேண்டாம் என அவர்களின் குடும்பத்தினர் கூட கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஏன் சிலர் இப்படியான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர்? ஆவா குழு தொடர்பான தகவல்கள் எமக்கு தெரியாது. கொல்லப்பட்ட மாணவர்களில் ஒருவருக்கு ஆவா குழுவின் அச்சுறுத்தல் இருந்தது என்று முறைப்பாடு செய்திருந்தால் அது குறித்து விசாரணை நடத்தாதது தவறு. இதுபோன்ற நடவடிக்கைகளே இப்படியான சிக்கல்கள் ஏற்பட காரணமாக அமைகின்றது எனவும் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபிவர்தன குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கம் வடக்கில் ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகளை அடக்க ஆவா குழுவை பயன்படுத்தியதா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். எனினும் அது பற்றி தனக்கு தெரியாதென அமைச்சர் பதிலளித்துள்ளார். ஏ மத சிந்து